வணக்கம், இது கிரைம் டைம். நான் நந்தா. சென்னையில் சினிமாவில் நடிக்க வைப்பதாக கூறி 7 மாத குழந்தையை தாயிடமிருந்து கடத்தி சென்ற பெண்ணை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதேபோல் சென்னை சென்ட்ரலில் படுத்துறங்கிய வடமாநில பெண்ணின் 2 வயது குழந்தையும் கடத்தப்பட்டுள்ளது. கடத்தப்பட்ட குழந்தைகள் மீட்கப்படுமா? இந்த காட்சி சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவானது. இதில் 7 மாத குழந்தையோடு செல்லும் இந்த பெண்ணைத்தான் காவலர்கள் தேடி வருகிறார்கள். என்ன காரணம்? மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி மாவட்டம் ஏகாதி பாரதி காலனியைச் சேர்ந்தவர்கள் ஜான் போஸ்லே மற்றும் ரண்டீஷா போஸ்லே தம்பதி. இவர்களுக்கு ஜான் என்ற 7 மாத ஆண் குழந்தை உள்ளது. மெரினாவில் கண்ணகி சிலை அருகே தங்கியிருக்கும் இவர்களுக்கு கடற்கரையில் பலூன் விற்பதுதான் தொழில். இந்நிலையில் நேற்று காலை ரந்திச்சா போஸ்லே வழக்கம்போல் மெரினாவில் பலூன் விற்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த 20 வயது மதிக்கத்தக்க பெண் ரஞ்சிச்சாவின் குழந்தை மிகவும் அழகாக இருப்பதாக பேச்சு கொடுத்துள்ளார். சினிமா படப்பிடிப்பிற்கு குழந்தையை வாடகைக்கு எடுக்க வந்துள்ளதாகவும், ரந்திச்சா விருப்பப்பட்டால் அவரது குழந்தையை வைத்து 2 சீன்கள் எடுத்துக்கொள்வதாகவும் கூறியுள்ளார் அந்த பெண். அதற்கு 1000 ரூபாய் பணம் தருவதாகவும் தெரிவித்துள்ளார். அதனை நம்பிய ரந்திச்சா குழந்தையை நடிக்க வைக்க ஒப்புக்கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து குழந்தையுடன் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு வருமாறு ரந்திச்சாவிடம் அந்த பெண் கூறியுள்ளார். ரந்திச்சாவும் தனது மாமியார் மற்றும் குழந்தையுடன் அங்கு சென்றுள்ளார். அப்போது மருத்துவமனையில் காத்திருந்த அந்த பெண் இங்கே மருத்துவர்கள் இல்லாததால் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு செல்லலாம் என கூறியுள்ளார். அங்கே சில டெஸ்ட் எடுத்து பார்த்த பின் படப்பிடிப்பு தளத்திற்கு அழைத்துச் செல்வதாகவும் கூறியுள்ளார். அதன் பிறகு மூவரும் குழந்தையுடன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார்கள். அங்கே 1வது பிளாக்கிற்கு சென்றதும் குழந்தையை வாங்கிக் கொண்டார் அந்த பெண். பின்பு ரஞ்சிச்சாவையும் அவரது மாமியாரையும் கீழேயே இருக்கச் சொல்லிவிட்டு மாடியில் உள்ள அறைக்கு சென்று மருத்துவரிடம் குழந்தையை காட்டப்போவதாக கூறி சென்றுள்ளார். குழந்தையோடு சென்ற அந்த பெண் பல மணி நேரமாகியும் திரும்பவில்லை. அதனால் அதிர்ந்து போன ரஞ்சிச்சாவும் அவரது மாமியாரும் மருத்துவமனைக்குள்ளேயே அவரை தேடி அலைந்துள்ளனர். ஆனால் அவர் கிடைக்காத நிலையில் காவலர்களிடம் புகார் அளித்துள்ளனர். விசாரணையை தொடங்கிய காவல்துறையினர் மருத்துவமனையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சந்தேகத்திற்குரிய அந்த பெண் கையில் குழந்தையுடன் மருத்துவமனையை விட்டுச் செல்வது தெரிய வந்துள்ளது. குழந்தை திருடப்பட்டது உறுதியான நிலையில் உடனடியாக சிசிடிவி காட்சிகளை காவல் நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் சுங்கச்சாவடிகளுக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்துள்ளனர். தனிப்படையும் அமைக்கப்பட்டுள்ளது. 1000 பேர் வரும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் வைத்து 7 மாத குழந்தை கடத்தப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தாயுடன் தூங்கிக் கொண்டிருந்த 2 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அசாம் மாநிலம் கவுகாத்தியைச் சேர்ந்த மர்ஜீனா என்பவர் சென்னையில் கூலி வேலை பார்த்து வருகிறார். சொந்த ஊருக்கு செல்வதற்காக தன்னுடன் வேலை பார்க்கும் அமித் மற்றும் அவரது நண்பர் ஒருவருடன் குழந்தைகளை அழைத்து கொண்டு நேற்றிரவு சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சென்றுள்ளார். ரயில் வருவதற்கு பல மணி நேரம் ஆகும் என்பதை அறிந்த அவர்கள் நடைமேடையிலேயே குழந்தையுடன் உறங்கி உள்ளனர். அதிகாலை 4 மணி அளவில் எழுந்து பார்த்தபோது 2 வயது பெண் குழந்தை ரஷீதா காணாமல் போனதை அறிந்து பதறிப்போன தாய் ரயில்வே போலீசாரிடம் புகார் அளித்தார். இதையடுத்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் அவர்களுடன் வந்த அமித்தின் நண்பரே குழந்தையை தூக்கிச் செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தையை கடத்திச் சென்ற நபரை தேடி வருகின்றனர்.